வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமாக 17வது நாள் வந்திருக்கிறோம். 17 நாட்கள் கடந்த வந்த சகோதரர்கள் விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அப்புறம் பல சகோதரர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல எப்படி பயிற்சி பண்றதுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்லயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குதுங்க. ஏன்னா விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது அதை தொட்டு தொடர்ந்த கிட்டத்தட்ட 15 பயிற்சிகளை கடந்து தான் விந்துஜெயம் பயிற்சிக்குள்ள வரணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பயிற்சி எடுத்துகிட்டு வரணும். அதாவது சில பயிற்சிகள் வந்து நமக்கு வந்து உடலும் மனதும் ஒத்துழைச்சு செய்ய வேண்டிய பயிற்சிகளாக இருக்கும். ஆச்சுங்களா, உடலும் மனதும் ஒத்துழைக்க செய்ய நம்ம வெறும் பிரம்மச்சரியத்தில் இருந்தால் மட்டுமே ஆகாது. அதற்காக அடிப்படையான பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தால் தான் நமக்கு வந்து எளிமையாக அதில் வெற்றிகரமாக கடந்து வர முடியும். இப்போ சாதாரணமாக ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க செயல்பாடுகளில் இன்பத்தின் பின்னால் ஓடிட்டு உடலில் காந்த ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக பயிற்சி செஞ்சுட்டு விந்துஜெயம் பயிற்சியை அரைகுறையாக செஞ்சுட்டு இருக்கலாம். காலங்கள் கடந்துட்டே இருக்கும், பலன் இருக்காது. ஆனால் பிரம்மசரீரத்தில் இருக்கிறவங்க உடல் அளவில் அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். அந்த அனைத்து ஆற்றலையும் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கு கொஞ்சம் பயிற்சி முறைகள், சில கடுமையான பயிற்சி முறைகள் உண்டு. ஆச்சுங்களா, பிரம்மசரி பயணத்தில் வெற்றி அடைஞ்சு வரணும் இல்லைங்களா. சிலர் பாருங்கள் 10 நாளுக்கு மேலே முடியல, 15 நாளுக்கு மேலே முடியல. என்ன காரணம்னா பாதை தெரியாமல் ஓடுறது. அதற்காகத்தான் பயிற்சி முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில 100 ரூபாய்கள் கட்டும் போதே 30 நாள் பயிற்சியும், விந்துஜெயம் பயிற்சியோடு இணையும் போது கொஞ்சம் மாடர்ன் சிலிபஸி மங்க் மோடில் இணையிற மாதிரி இருக்கும். லைஃப் டைம் மெம்பர்ஸாக நம்முடைய கம்யூனிட்டியில் இணைஞ்சிக்கிறது. இணைஞ்சிட்டிங்கன்னா இனிமேல் கொண்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுற எல்லா பயிற்சிகளுமே அதில் ஆட் ஆகிட்டு வரும். ஸோ சகோதரர்களுக்கு எதிர்கால பயிற்சிகளும் வந்துடும். அப்புறம் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு வந்துருச்சு, சத்தம் எனக்கே கஷ்டமாக இருந்ததுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏற்கனவே 2 நாட்கள் வந்து இந்த டிவைஸ் ப்ராப்ளம்னால ஸ்லோவாச்சு. அதே போல் இன்றைக்கும் ஆயிடக்கூடாதுன்னு நேற்று அப்லோட் பண்ணிட்டேன். வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்றைக்குமே பவர் கட்டு அவுட் சைட்ல ரெயின் தான் வந்துட்டுருக்குது, ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதிலும் 2 பாடல்களும், அதற்கடுத்து நம் சகோதரரின் அனுபவம் ஒன்று உண்டு, மிக அருமையாக சகோதரர் பேசியிருக்காரு. ஸோ அதையும் இந்த வீடியோவின் முடிவில் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சகோதரர்கள் பலரும் வந்து கீழே கமெண்ட்ஸில் குரு குருன்னு போட்டுட்ருக்கீங்க. நான் அதை வந்து உங்களுக்குள்ளாக இருக்கும் எல்லாம் உள்ள சிவத்தையே நீங்கள் சொல்கிறதா நான் ஏற்றுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு ஆகப்பட்டவர் வந்து ஒரு வழிகாட்டி பலகை தான். நான் ஒரு வழிகாட்டுற ஒரு சிறு பலகை, அந்த பலகை கூட இறைவனால் ஒரு சிறு துரும்பாக இருந்துட்டு போ அப்படின்னு இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினால இந்த நேரமும் வாய்ப்பும் கிடைச்சி நான் உங்களுக்கு என்னால் ஆனது எதுவும் இல்லை. நான் செய்யற மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னோடது. ஏதேனும் நல்ல செயல் செஞ்சு அது எல்லாமே அந்த சிவத்துக்கும் இறைவனுக்குமே போய் சேரட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சித்தர் பாடல்கள் 2 மிக அருமையான பாடல்கள், படிச்சுட்டு வந்துடுறேங்க. சுக்கில திசையுலே சுரோனிதத்தின் வாசலுள் முத்து சரம் எட்டுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவுளே அரி அரண் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையில் சிவாயமே. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இப்போ விந்து சக்தி நாதம் அப்படின்ட்டு பேசுகிறேன். விந்து விந்துன்னு சொல்கிறோம் இடையில. என்னுடைய முதல்லலாம் சகோதரர்கள் வந்து சில சகோதரர்கள் பேர் சேவ் பண்ணும்போது கூட விந்து பிரகாஷ் அப்படின்னு சேவ் பண்ணதான் நான் சிலர் பார்த்தேன் நான். பரவாயில்ல, அதனால என்ன அப்படின்ட்டு. ஏன்னா சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா, சித்தர்கள் வெக்கப்படல, கூச்சப்படல, சத்தியத்தை அதன் நேர்கொண்ட பார்வையில் நேராக பார்க்குறாங்க. இப்போது குரு வேதாத்ரி மகரிஷியை எடுத்துக்கிட்டாலும் உயிராற்றல் உயிர் உயிர் உயிர்னு சொல்லுவாங்க. ஐயா, அந்த உயிராற்றல் அபரிமிதமாக விரயமாகிறது விந்து சக்தி வழியில் தான் இந்த காலத்து இளைஞர்களை. அது மட்டும் இல்லாமல் அபரிமிதமாக ஆற்றல் விரையும் 5 புலன்கள் வழியாக டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், கேம்ஸ் ஆடுறோம், அப்புறம் கண்ட கருமத்தை போதை வஸ்துக்களை சாப்பிட்றோம். சாப்பிட்றது எல்லாமே கெமிக்கலாக மாறுது, அது எல்லாமே உடலை பாதிக்குது. அந்த உடலை பாதிப்பை சரி செய்கிறதுக்கு காந்த ஆற்றல் செலவாகுது. எல்லா விதத்திலுமே நான் விரயமாவது வீணாவது உயிரணுக்கள், உயிராற்றல் தான். ஸோ அந்த உயிராற்றலை சித்தர்கள் சொல்லுவதற்கு வெக்கப்படவில்லை. நம்முடைய முன்னோர்கள் கோவில்களில் எத்தனையோ நிர்வாணமான சிலைகளை எல்லாம் வடிச்சு வச்சாங்க. அதையெல்லாம் கடந்து தான் கருவறைக்குள்ளேயே போகிறோம். கோவில் என்பது புனிதம்னு சொல்கிற அந்த இடத்துல நம் முன்னோர்கள் ஏன் இதை பதச்சு வச்சாங்க அப்படின்னா, சத்தியத்தை அதை உண்மை ரூபத்தில் பார்க்கும்போது தான் கரு அறை, அந்த இறைவன் குடியிருக்கும் இடமே கரு அறையாக, அந்த கரு அறையாக இருப்பது சிவம். அந்த சிவத்தின் உருவம் கூட ஆணும் பெண்ணும் இணைந்த இனப்பெருக்க பாகங்களின் இணைப்பாக வச்சு காட்டினாங்கன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்களுக்கு இருந்த ஞானம் இந்த காலத்துல நம்ம வெட்கி தலை குனிஞ்சிட்டு இருக்கிறோம். உண்மையான விஷயங்களை நேர்கொண்டு பாக்குறதுக்கு நம்ம ஒரு சகோதரர் கமெண்ட்ஸ்ல போட்டதை நான் பாக்குறேன்.
அண்ணா உங்களோட வீடியோ வந்து ஹெட்ஃபோன் வச்சுட்டு மறைஞ்சு மறைஞ்சு தான் கேட்க வேண்டியதாக இருக்கு அப்படின்லாம் போட்டிருந்தார். உண்மைதான், இருந்துட்டு போட்டு ஏன்னா கோவிலுக்கு போகிறோம், தலையில் முக்காடு போட்டு மறைஞ்சு மறைஞ்சா போகிறோம். ஒரு சத்தியமான விஷயத்த, உண்மையான விஷயத்தை நம்ம கேட்கும்போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஹெட்ஃபோன் போட்டாச்சு கேளுங்க, தவறில்லை. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்முடைய சித்தர் பாடலுக்குள்ளே போயிடலாம். வரிசையா வரிசையா படிச்சுட்டு வரேன், அப்புறம் முழுசா படிக்கிற உங்களுக்கே புரிஞ்சிடும். சுக்கில திசையுலே சுரோனிதத்தின் வாசலுள், எவ்வளவு அழகு பாருங்க இந்த வரி. சுக்கிலம்னா என்ன? விந்து சக்தி. சுரோனிதம்னா என்ன? நாதசக்தி. சுக்கிலம் அதன் திசையினை எடுத்துக்கொண்டு சுரோனிதத்தின் வாசலுக்குள் போகுது. ஆச்சுங்களா, அப்போ அந்த மாதிரி போய் போனா என்ன ஆகும்? சுக்கிலம் நம் உடலில் இருக்கும் ஆணின் உடலில் இருக்கும் உயிரணுக்கள் அபரிமிதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களின் நாதத்தில் கருமுட்டையில் இணையும் போது அடுத்தது அது ஒரு குழந்தையாக பிறந்து வருது. இதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குதுங்க. நான் முதல் மீனிங் சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது மீனிங்குள்ளே வந்துடுறேன். சுக்கில திசையிலே சுரோனிதத்தின் வாசலுள் ஒரு ஆணின் உயிரணு பெண்ணின் கருவில் இணையும் போது, இணைந்த பிறகு வெளியில் வர்ற அந்த குழந்தை பெரிதாகும் போது முத்துச்சரம் எட்டுலே மூலாதார வரையிலே. அப்போ அந்த குழந்தைக்கு முத்துச்சரம், முத்து எப்படி இருக்கும்? மணிமணியா இருக்கும். அந்த முத்துச்சரம் எட்டு மணிகள் இருக்கும் முத்துச்சரமான ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தைக்கு முதல் என்ன வருது? முத்துச்சரத்தின் முதல் துளையாக இங்கே துரியம், அடுத்தது ஆகுனை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு பிறந்தவுடன் என்ன துடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே துரிய சக்கரம் தான் துடிக்கும். அது எல்லாருக்குமே பார்க்கல, ஒரு 1.5 வயசு வரைக்கும் இங்கே துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருந்து அடுத்தது மூலாதார வரையிலே. அது எப்போ மூலாதார வரையில் வரும்? அந்த குழந்தையை ஏஜ் அட்டன் பண்ண பிறகு, ஆண்களுக்கு ஒரு 12-13 வயசு ஆன உடனே அந்த உயிரணுக்களானது இந்த எட்டு முத்துச்சரங்களையும் தாண்டி, எட்டு சக்கரங்களையும் தாண்டி, கீழே 5 சக்கரம் மேலே 3 சக்கரம் தாண்டி மூலாதாரம் வரையில் வந்து ஆச்சுங்களா, இங்கே அச்சமற்ற சவுளே அரி அரண் அயனுமாய், இந்த சக்கரங்களிலே தான் பிரம்மா விஷ்ணு சிவன் உள்ளே இருக்கிறாங்க. அவர்கள் உச்சரிக்கும் மந்திரமே சிவாயம் தான். சிவம்னா என்ன? உயிரணுக்கள். உயிரணுக்களை தான் அந்த பிரம்மா விஷ்ணு சிவனும் சொல்றதும் உயிரணுக்களை, அதாவது சிவாயம் என்று சொல்கிறார்கள் அப்படின்ட்டு. எவ்வளோ ஓப்பன் பாருங்கள் 4 வரியில். இது பாருங்கள் எப்படி ஒரு ஆழமான கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் மறுபடியும் படிச்சுட்டு இதில் இருக்கும் இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரியும். சுக்கில திசையிலே சுரோனிதத்தின் வாசலுள் முத்துச்சரம் எட்டுலே மூலாதார வரையிலே அச்சமற்ற சவ்வுலே அரி அரண் அயனுமாய் உச்சரிக்கும் மந்திரம் உண்மையில் சிவாயமே. வாழ்க வளமுடன். அதுன்னு இன்னொரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிலம் விந்து சக்தியானது சுக்கில திசையிலே சுரோனிதத்தின் வாசலுள் ஆண்களுக்கு விந்து சக்தியானது தன்னுடைய மூலாதார சக்கரத்தில் இருக்கு, மூலாதாரத்தில் இருக்கு. அப்புறம் சுரோனிதம் என்பது நாதம், பெண்தன்மை சக்தி வாழையோடு இணைந்தது, அது சகஸ்ரார தலத்தில் இருக்குது. அப்போ என்னாகும்? சுக்கிலம் உயிரணுக்களானது திசை கொண்டு சுக்கில திசையுள்ளே சுரோனிதத்தின் வாசலுள் இங்கே வந்துட்டு துரிய சக்கரம் வந்துட்டு இந்த இதிலிருந்து, அதாவது மூலாதாரத்திலிருந்து துரியம் வரையில், சுக்கில திசையிலே சுரோனிதத்தின் வாசலுள் இந்த இது வரைக்கும் இருக்கிற மொத்தம் 8 சக்கரங்கள், அதுதான் மொத்தம் முத்துச்சரம் எட்டுலே ஆச்சுங்களா, கீழிருந்து மேலே வந்துட்டு இங்கிருந்து மூலாதாரம் வரைக்கும் அச்சமற்ற சவ்வுலே இருக்கிறது அரியரன் அயனுமா. இறைவன், எல்லா இறைவனுமே இங்கே தான் இருக்காங்க. அவங்க உச்சரிக்கும் மந்திரம் கூட சிவாயம் தான். சிவாயம்னா நம்முடைய உயிரணுக்களை, உயிரணுக்கள் தான் வச்சுங்களா, எல்லாம் உள்ள இறைவன் தான் நமக்குள்ள உயிராக இருக்கிறாரு. அந்த உயிரை நம்ம வெவ்வேறு பெயர்களை சொல்லிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சிவனாரே சிவனாயிட்டு இருப்பறேன்னு சொல்கிறதாகட்டும், அப்புறம் பலருமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் ஆன்மா பரமான்மான்னு சொல்கிறதாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது உயிர், உயிர் அணுக்கள், அது நம்ம உடலிலே உண்டு. இந்த பாடலை ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறனால அடுத்த பாடலுக்குள்ளே போயிடுறேங்க, இதிலும் ஆழமாக இருக்கும். உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கில் என் மறைக்கில் என் நினைத்திருந்த போதெல்லாம், உருக்கலந்து நின்றபோது நீயும் நானும் ஒன்றலோ, திருக்கலந்து போதலோ தெளிந்ததே சிவாயமே. வாழ்க வளமுடன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடலையும் வரி வரியாக படிச்சுட்டு வரேன். உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, உருக்கலக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னவா இருந்தேன்? உயிரணுக்களாக இருந்தேன், கரெக்டுங்களா? உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, உன்னைனா யாரு? சிவத்தை, இறைவனை அறிந்தது. உருக்கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்னா தந்தையாரின் ஒற்றை உயிரணுவாக இருந்தோம், தாயின் கருமுட்டையில் இணைந்து அந்த உருவிலே உடல் எடுத்து வந்ததுக்கப்புறம் தான் நாம் வந்து நம் இறைவனையே நம்மளால் உணர முடியுது. ஆச்சுங்களா, இந்த பிறவியின் நோக்கமே இறைவனை உணர்வதற்குத்தான் அத்தான மதங்களும் அதுதான் சொல்லுது, இறைவனை அடையணும் அடையணும்னு. அப்போது இந்த உரு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே இறைவா உன்னை நான் அறிந்தது, இருக்கில் என் மறைக்கில் என் நினைத்திருந்த போதெல்லாம், இருக்கும்போதும்
மறைஞ்சிருக்கும் போதும் மறைக்கும் போதும் நினைச்ச போது எல்லா நேரத்திலையுமே உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ ஆச்சுங்களா. அப்போ உருவெடுத்து வரும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தாலுமே நீயும் நானும் ஒன்னாகத்தானே இருக்கிறோம். அப்ப நம்ம வேற வேறையா இருந்தா நம்ம எப்படி நம்மை உணர்த்து கொள்வது அப்படிங்கிறாரு. அப்போ இது எப்ப தெளிவா எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கறது சொல்றாரு. திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயம். திரு எப்ப கலக்கும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு திரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மிஸ் மிஸ்ஸஸ் அதே மாதிரியே மிஸ்டர் அப்படி வரும். அதாவது வந்து பால்ய பருவத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜ் வர்றது. செல்வி செல்வன்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் திரு திருவாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வகையான ரெஸ்பெக்ட், திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வகையான ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியே நம்முடைய உயிர் அணுக்கள் வந்து கீழ் நோக்கி விரயமான போது ஒரு வகையான மனிதனாகவும், கீழ் நோக்கி விரயம் செய்யாது திருன இறைவன் இறைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் நோக்கி எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்டேஜ் திரு இறைநிலையை கலந்த போது அப்பதான் இந்த சிவத்தை பற்றியும் இந்த எல்லாமே சிவமாக இருப்பதாகவும் நானும் சிவமாக இருப்பதாகவும் நம் உடலில் உற்பத்தியாகும் அனைத்தும் சிவமேதா என்பதும் அது முக்கியமாக உற்பத்தியாகிறது உயிரணுக்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. அதுதான் திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமே அப்படிங்கிறாரு. இந்த பாடலை நான் மறுபடி படிச்சுட்டு வரேங்க. உருக்கலந்த பின்னலோ உன்னை நான் அறிந்தது, இருக்கிலியன் மறைக்கிலியன் நினைத்திருந்த போதெல்லாம் உருக்கலந்து நின்ற போது நீயும் நானும் ஒன்றலோ திருக்கலந்த போதலோ தெளிந்ததே சிவாயமி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர்களின் கேள்வி பதில்களை வந்துடலாங்க. அண்ணா, 24 வயதாகி ஒரு மாதம் ஆகிறது, 10 வருடமாக விந்து விரயம் செய்து நடக்க கூட முடியல, என் வீட்டுல பக்கத்துல இருக்கும் 60 வயது தாத்தாவிடம் இருக்கும் பலம் கூட என்னிடம் இல்லை, வாழ்க்கையே இருளாக உள்ளது, உடம்பில் உயிர் மட்டும்தான் உள்ளது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு பலவீனமாகி விட்டேன். நான் இப்போது உங்களது 90 நாள் சேலஞ்சில் இணைந்து பயணித்து வருகிறேன். எனக்கு ஒரு வருடத்தில் மாற்றம் கிடைக்குமா? மேலும் இனப்பெருக்க பாதிப்பும் உள்ளது. இன்று வீடியோவில் பதில் தரவும் அண்ணா. என்னுடைய அனுபவத்தில் நீ என்னை காத்தால் மட்டுமே நான் உன்னை காப்பேன். இப்படிக்கு விந்து சக்தி. வாழ்க வளமுடன். உண்மைதானே, நீங்க எல்லாம் உள்ள சிவத்தை காப்பாத்தி நிற்கும் போதுதான் அது உங்களை காப்பாத்தும். உங்ககிட்ட முதல்ல ஒரு கேடயம் இருந்தா மட்டும்தான் அது எதிரிகளிடமிருந்து வரும் அம்பை காப்பாத்தும். இல்லைன்னா நெஞ்சல் நிமித்திட்டு எல்லாத்துக்கும் இந்த சாதாரண உடலை தான் நிறுத்த வேண்டியதா இருக்கும். அதனால பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ சகோதரர் வந்து யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு சொல்ற 24 வயசு ஆயிருக்குது, சகோதரர் விந்து சக்தியை விரயம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அப்போ 60 வயசு தாத்தா கிட்ட இருக்கிற எனர்ஜி கூட 24 வயது பயனிடம் இல்லை. பார்த்துக்கோங்க, இது நம்ம எல்லோருமே அனுபவிச்சுட்டு வந்ததுதான். இந்த கொடுமையிலிருந்து இனியாயினும் விடுபட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம தினம் 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 ஒரு வீடியோ போட்டு சகோதரர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கருவியாக செஞ்சுட்டு இருக்கோம். சகோதரர்கள் இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் ஆச்சுங்களா. 17 நாள் கடந்துட்டோன்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்போது ஒரு முறை நம்ம ஆற்றலை இழந்துட்டா திரும்பவும் முதல் இதுதான் வரணும் ஆச்சுங்களா. அது 1000 நாள் போயிட்டாலும் சரி, ஆற்றலை இழந்தா இழந்தது தான். ஒரு முறை கத்தி குத்து வாங்கி ரத்தம் போனால் போனது தான். நம்முடைய உயிரை இழப்பதற்கு சமம் நம் ஒழுக்கத்திலிருந்து வழுகுவது ஆச்சுங்களா. ஒழுக்கமாக வாழ்றதுக்கு மேலே பெரிய செல்வம் எதுவுமே இல்லைங்க. இந்த உலகத்தில் உங்களை விட்டு எல்லாமே போகலாம், எது வேணாலும் போகலாம் ஆச்சுங்களா. படித்து கல்வி கூட தேவையில்லாமல் போகலாம். எல்லோரும் கல்வி செல்வம் கடைசி வரைக்கும் வரும்பாங்க. அது எப்போ வரும் தெரியும்? உயிரணுக்களை விரயம் செஞ்சீங்கன்னா கல்வி செல்வம் அதோடு போயிடும் ஆச்சுங்களா. எல்லாரும் என்ன நினப்பில் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பிரம்மச்சரிய கல்வி முறையில் இருந்தவங்களுக்கு தான் போகணும். இப்போ உயிரணுக்களை விரயம் செஞ்சால் நீங்கள் படித்த மனப்பாடம் எல்லாமே மறந்துடுது இல்லையா? ஞாபக சக்தியே குறைஞ்சு போயிடுது, பலவீனமாயிடும். ஆகவே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது உயிரணு தான். நம்ம எதை இழந்தாலும் உங்களோடு துணைக்கு தோளுக்கு தோளாக நின்ன தோழராகட்டும், கட்டிய மனைவியாகட்டும், பெற்ற குழந்தையாகட்டும், தாய் தந்தையர்களாகட்டும், எல்லோரும் ஒரு நாள் உங்களை விட்டு பிரிந்து விலகி சென்றாலும் உங்களை விட்டு விலகாது உங்களோடு துணையாக என்றுமே காத்திருக்கும் அந்த இறைவன். எப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா என்றென்றுமே உங்களை விட்டு விலகாமல் இருக்கும் அந்த இறைவனை தான் நாம் அனுதினமும் இந்த விஞ்ஞான முன்னேற்றம்ங்கிற பேரில், சுய இன்பம் இனப்பெருக்க செயல்பாடு இன்பம்ங்கிற பேரில் நமக்கு ஒரு கேடயமாக இருக்கிற சக்தியை நம்ம இழந்து பலவீனர்களாக மாறிடுறோம். ஆகவே சகோதரரே, ஒரு வருடம் இருந்தீங்கன்னா இதிலிருந்து விடுபட்டு வந்துடலாமா அப்படின்னா நீங்கள் 90 நாள் கடந்து வாங்க, உங்களுக்கே சேஞ்சஸ் தெரிஞ்சிடும். அப்புறம் அதிலிருந்தே நீங்கள் தொட்டு தொடர்ந்து வந்துடுவீங்க. ஸோ அந்த நாள் அந்த க்ஷணம் இந்த நொடியில் வாழ பழகலாம். அப்போது இன்றைய தினம் வெற்றிகரமாக கடந்து வாங்க. நாளைய தினத்தை கடப்பதற்கான ஆற்றல் அன்றன்றைக்கு அன்றன்றைக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு மன உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்தே ஆகணும், 24 வயசு ஆயிடுச்சு ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களோட லாஸ்ட்டாக அவங்க அன்பர்கள்கிட்ட
பேசினப்ப நீங்களும் அங்க இருந்தீங்களா? அவர் எப்படி அனைத்து பெரியவர்களையும் தன்னுடைய வாழ்வில் கவர்ந்து இழுத்தாரு, அதை பற்றி கூறுங்கள். அவருடைய வாழ்வு பலருக்கும் வியப்பாக உள்ளது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அவரை பற்றி உங்கள்கிட்ட பேச நினைப்பதே கூஸ்பம்ஸா இருக்கன்னா வாழ்க வளமுடன். சகோதரரே, வேதாத்ரி மகரிஷி வந்து பெரியவர்களை எல்லாம் கவர்ந்து இழுத்தாருன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவரே பெரியவர் தான். வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய ஆன்மீக பயணத்தை அவர் துவங்கியது 50 வருடங்களுக்கு மேலாக தான் தொடங்கி, மன உறுதியோடு பலருக்கும் ஆச்சுங்களா. அந்த வயசுல யோசிச்சு பாருங்க, 50 வருடத்துக்கு அப்புறம் ஒரு மனிதர் வந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, அவரா உருவாக்கல, எல்லாம் இல்ல இறைவனே தான். இறைவனாகவே இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து இத்தனை தமிழ் மக்களை போய் சேர்ந்து ஒரு வலிமையான சமுதாயத்தையே கொண்டு வந்திருக்கார். இப்போ வேதாத்ரி மகரிஷி மட்டும் இல்லைன்னா எத்தனை பேருக்கு எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகலமாக உழுதுட்டார், எல்லா விஷயங்களையும் முடிந்த அளவு அவர் ஓபன் பண்ணிட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிரம்மச்சரியத்தின் மூலமாக குரு வேதாத்ரி மகரிஷியின் பாதையில் ஆழமாக உழுது எடுத்துகிட்டு போகிறோம் ஆச்சுங்களா. ஸோ வேதாத்ரி மகரிஷி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எல்லா அன்பர்கள்கிட்ட பேசும்போது, நான் அங்கே இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே இல்லை ஆனால் அவர் எங்கூட இருந்தார் ஆச்சுங்களா. அவ்வளோ சக்தி வாய்ந்த குரு. அப்போது அவர் எப்படி எங்கூட இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வயசு ரொம்ப கம்மி, அவர் போன ச காலங்களில் திருமணமெல்லாம் இல்லை ரொம்ப முன்னாடின்னு வைங்களேன். அப்போது அந்த சமயத்தில் தான் நான் வந்து வேலைக்கு வந்த ஆரம்பகட்டம். அப்போது எனக்கு அந்த குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னாங்க, மாசமான ஒரு 4000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா அந்த 4000 ரூபாய் சம்பளத்துக்கு காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கூலி வேலைக்கு போகிற அளவு கூலி வேலை செய்கிறதுக்கு தயாராக இருந்த தருணம். அந்த சமயத்தில் திருப்பூரில் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு லீவு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு வேதாத்ரி மகரிஷியை அப்படி ஒரு வெறித்தனமாக சனி ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைச்சா 2 நாள் பயிற்சி வகுப்புகள் நடந்தால் ஒரு நாளில் போய் கோந்துக்குவோம். அனுதினமும் குரு வேதாத்ரி மகரிஷி பாதத்தை தொட்டே வந்துட்டு இருந்தது. அப்போது வண்டியில் ஓட்டினோம்னா சாந்தி தவம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்திருந்தோம்னா ஆகுனா துரிய தவங்கள், எல்லா நேரங்களிலும் தவ நிலையிலேயே மகரிஷிவே நினச்சிட்டு அவர் கூடவே தான் இருக்கிற ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். அப்போது அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா மகரிஷி காலமாவதற்கு ஒரு 3 நாள் முன்னாடி நான் அதிகாலை 3 மணிக்கு ஒரு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதவு திறந்துட்டு போய் ஒரு ரூம்குள்ளே விழுகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாணவர்கள் இருக்காங்க, குரு வேதாத்ரி மகரிஷி ஒரு திண்டில் மாதிரி இருக்காரு, அங்கே உட்காந்துருக்காரு. நான் உள்ளே போய் விழுந்த உடனே அவர் வந்து அவர் கையிலிருந்து ஏதோ ஒன்று ஒரு வெள்ளை நிற திரவமாக ஊத்துறாரு. நான் அது வந்து போதுங்க, தயங்கி தயங்கி போதுங்க மகரிஷி போதுன்ட்டு அவர் ஊத்திக்கிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரி திட்டிருந்த, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கனவு வந்ததே இல்லை, கனவான்னு கூட தெரியல, நேரில் அப்படியே நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4.5 மணிக்குள்ள இருக்குங்க, டக்குன்னு எந்திரிச்சுட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாருமே வேதாத்ரி மகரிஷியினுடைய ரொம்ப ஆழ்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க, எல்லாம் 3:30க்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க யோக பயிற்சிகள் செஞ்சுட்டு. அப்போது அந்த சமயத்தில் வந்து நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி மகரிஷி வந்து திடீர்னு அவருடைய அறைக்குள்ளே போய் விழுந்துட்ட மாதிரி இருந்துச்சு, ஏதோ வந்து பால் மாதிரி ஏதோ கொடுத்தாருமா அப்படின்ட்டு நான் ஒரு மனசுக்குள்ளே வந்து அம்மா கிட்ட சொல்கிறேன். அவங்களும் அப்படியா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. அடுத்த 2வது நாள் அல்லது 3வது நாள் மகரிஷி காலமானதாக எனக்கு வந்து எல்லாருக்கும் செய்தி வந்தது, தமிழ்நாடே பரபரப்பாச்சுன்னுவீங்களேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து அப்போ காலமாயிட்டாரு, அப்போ மகரிஷி போயிட்டாரா அப்படின்னா இல்லை, அப்போ அதன் பிறகும் தான் இன்னும் ஆழமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடவே பயணிச்சுட்டு வந்தார். அப்போ அவர் நேரடியாக அவரை வந்து பார்த்து பயிற்சி செய்யும் வாய்ப்பு, அவர் கூட வந்து இப்போ ரொம்ப க்ளோஸாக பழக முடியல என்றாலுமே பயிற்சி முறைகள் அவர் கூட பழகி இருக்கிற வாய்ப்பு நிறையா கிடைச்சதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு சீடனை ஒரு குரு எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கூடவே இணைஞ்சுதான் இருக்கணுங்கிறது இல்லை, அவர் எங்கேயோ இருந்து ஆனால் கூடவே தான் இருந்து வழி நடத்திட்டு வந்தார். இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரு வேதாத்ரி மகரிஷி கூடவே தான் இருக்கார். ஏன்னா பார்க்குற இடம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் குருவோட படத்தை தான் மாட்டி வச்சுட்டு, அவர் இல்லைன்னா நான் எப்போவும் எங்கேயும் முடிஞ்சிருப்பேனுங்க, எங்கேயோ முடிஞ்சு போயிருக்கேன் என்னோடய வாழ்க்கை ஆச்சுங்களா. இந்தோனேஷியா போனப்போ ஒரு நாடுகளில் நான் போகும்போது ஏன்னா பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை, தந்தையார் சப்போர்ட் இல்லை, உறவுகள் சப்போர்ட் கிடையாது, யார் சப்போர்ட் எப்பவுமே இல்லை ஆச்சுங்களா. தனி மனிதனா முடிவெடுக்க தெரியாது அந்த சூழ்நிலையிலைங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா
ஒரு கோவில் இருக்கும், அந்த கோயிலில் போயிட்டு பூ வச்சு கேட்டு பூ கொடுத்துருச்சுன்னா சரி மலை உச்சியிலேருந்து குதின்னு சொன்னாலும் குதிச்சிருவோம், அது குருவின் வாக்காகவும் இறைவனின் வாக்காகவும் நினச்சிட்டு அது வேறு வழி இல்லை முன்னேறணும் முன்னேறணும்னு போயிட்டு இருந்த சமயத்தில் ஆன்மீகத்தை நோக்கி தேடல் குறைவாக இருந்த டைமில் கூட மகரிஷி கூடவே வந்தார். அந்த கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் மகரிஷி மட்டும் கூட இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை உயிரோடையே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாங்க. அந்த அளவுக்கு வந்து கூடவே இருந்து வழிநடத்தின குரு. மகரிஷிக்கு வந்து இன்னொரு ஆயுள் கிடைக்கும் அப்படின்னா என்னோடய உயிர் கூட நான் கொடுத்துருவேன் ஆச்சுங்களா. அவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச சேவையில் நாங்களாம் ஒரு தூசு கூட கிடையாது, தூசா ஒன்றுமே இல்லை ஆச்சுங்களா. அது வந்து அந்த சமயத்தில் அரசியல் முதல் கொண்டு எல்லாமே நாத்திகத்தில் ஊறி திளைத்த காலகட்டத்தில் ஒரு வலிமையாக 50 வருடத்துக்கு மேலே உள்ளே வந்து எவ்வளோ விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை போல எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களை அவர் உருவாக்கி இருக்காரு அப்படிங்கும்போது அவர் வந்து உண்மையிலேயே கிரேட்டு. அவரை பற்றி பேசும்போது எனக்கு கூஸ் கம்ப் ஆயிரும், சில சமயத்தில் எனக்கு அழுகாச்சு வந்துடும், அதனால நான் பெரும்பாலும் அதிகமாக எடுத்து பேசுறது இல்லை. அந்த அளவுக்கு தந்தை இல்லை, அவர் எனக்கு தந்தையாக இருந்து வழி நடத்தினார். அவர் ஆலியார் போறப்பெல்லாம் அவருடைய பிளேஸ்க்கு மேலே போய் நின்றுட்டு நீங்கள் தான் கூட, நீங்கள் தான் இல்லை அப்படின்ட்டுங்க முத்திரை பதித்தெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. போனோம்னா போதும், 100,000 தாண்டி ஒரு முத்திரை பதித்தல் குருவே. அப்புறம் சூன்ய நிலையில் அவரோட சமாதியில் போய் பண்ணிட்டு இருந்தது, இது எல்லாமே நம்மை அறியாமலே அது நடந்ததுங்க, வேற வழியே இல்லை. நீங்கள் தான் துணை, நீங்கள் தான் பாதை, நீங்கள் தான் வழி அப்படின்ட்டு நடந்த காலம்ங்க. அதுக்கப்புறம் தான் அவர் மகரிஷி வந்து சில சூழ்நிலைகளில் திருமந்திரத்தை நோக்கிச்சல் அதில் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியான உணர்த்துதல்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் அதுக்குள்ளே போக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இப்போ கொரோனாவெல்லாம் வந்து சூழல்கள் வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிருங்க. அவர் தான், அவர் இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். நான் ஒன்றுமே இல்லை உண்மையிலேயே. அவர் சொல்லாத விஷயமே இல்லை, ஆனாலும் அவர் சொல்லாமல் பிரம்மச்சரியம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் சில விஷயங்களை அவர் விட்டுருந்தாருன்னா அதை என்னை ஒரு கருவியாக மாற்றி இறைநிலை மூலமாக செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிற அளவில் நான் மனசார நினச்சிக்கிறேங்க. அவ்வளவே தான். வாழ்க வளமுடன். இதில் இந்த பயணத்தில் எனக்கு யாருக்கு கீழேயும் பணிபுரியறதுக்கோ இல்லை யாருக்கு கீழேயும் வந்து, ஏன்னா நம்ம வந்து பல நாடுகளில் வெளிநாடுகளில் சொந்தமாகலாம் தொழில் பண்ணியாச்சு. சில சமயங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கார்பரேட் கம்பெனி போல் நடக்கும் சில விஷயங்களுக்குள்ளே போய் அதன் கீழே இயங்குறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க. நம்ம வந்து சித்தர்கள் வழியில் மகரிஷி போக சொல்லிட்டாரு, அந்த பாதையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் மகரிஷி தான் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆகவே தான் நம்ம தனித்த முறையில் நம்மால் இயன்ற அளவுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு போட்டுட்ருக்குங்க. மகரிஷி பற்றி பேசிகிட்டு இருந்தால் நான் பேசிகிட்டே இருப்பேன், அப்போ உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல்கள், அப்புறம் இன்னைக்கு பேசியாச்சு, கேள்வி பதில் கூட போதும்னு நினைக்கிறேங்க. மீதி இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம். சகோதரரின் அனுபவத்தை நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். முதல் வணக்கம் என்னை வாழ வைத்த, என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த எனது குரு பிரகாஷ் அவர்களுக்கு. அவர் பெயரை சொல்லக்கூட எனக்கு அருகதை இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் எனது குருவாக உங்களை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். நலமாக இருப்பீர்கள். இனி நான் வந்து நார்மலாகவே பேசலான்ட்டு விரும்புகிறேன். லைஃப்பில் படாத கஷ்டங்கள், படாத துன்பங்கள்லாம் பட்டப்புறம் ரொம்ப நான் ரொம்ப ஆடின ஆட்டங்கள்லாம் அடங்கி கடவுள்கிட்ட முட்டி போட்டு வேண்டினேன். அப்போ வந்து வேண்டுதல் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வயசு 18 இருக்கும். அப்போ ஆரம்பிக்கும் போது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய நம்ம லைஃபுக்கு தேவையான பல விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்தப்போ தான் யூடியூப்பில் யதார்த்தமாக பார்த்தது தான் செலிபசி யோகா மெடிடேஷன், பிரகாஷ் குருஜி அவருடைய யூடியூப் சேனல். நான் இதை பார்க்க ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு. நான் வந்து அப்போ வந்து பிரகாஷனை ஃபாலோ பண்ணும்போது 24 நாட்கள் கிட்டே வந்து அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து இவரை வெறுத்து வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறம் இவரை வந்து குறைவான வார்த்தைகளால் இவரை வந்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருந்தேன். இவனுக்கு வேறு வேலை இல்லை, இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான்ட்டு. அப்படி பேசின வாய்க்கும், அப்படி பேச தூண்டிய உடலுக்கும்
நிறையா கஷ்டத்தை பார்த்தேங்க இந்த 2 வருஷத்தில். நிறையா கஷ்டத்தை பார்த்தேன். சீசன் 1லேருந்தே நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த சேனலை. நிறையா கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து லைஃப்பில் திருப்பி ஆழமாக வந்து லைஃப்பில் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் நமக்கு கஷ்டம் வருது, ஏன் இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப் நடக்குதுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நான் பிரம்மச்சாரியத்தில் இல்லை. வாரம் ஒரு முறை, 3 நாள் ஒரு முறை, தினம் தினம், சில டைம்லாம் 1 நாளைக்கு 3 முறை இந்த மாதிரி வந்து தவறுகள் செய்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னையே நான் வந்து ரொம்ப வந்து கவனிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து இன்னைக்கு நான் வந்து ஏதாவது தவறு பண்ணிட்டேன்னா அடுத்த 1 வாரத்துக்கு நம்ம உடலில் என்னென்ன நடக்குது இதை ஆழமாக கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, ஏதோ சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது நம்ம உடம்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபோன் ட்ரை ஆகிடும். திருப்பி சார்ஜ்னு ஒன்று போட்டால் அந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இப்போது ஒரு நண்பராக இருக்கீங்க, நீங்கள் வந்து தினம் தினம் உங்கள் நீங்கள் தவறு செய்கிறீங்க, செஞ்சுட்டு தினம் தினம் பார்த்தீங்கன்னா அதுக்கான சார்ஜ் நீங்கள் போடணுமா இல்லையா? நீங்கள் இப்போ வந்து நம்ம உடம்புக்கு என்னென்னா ஒரு மினிமம்ங்க மாதம் ஒரு முறை வந்து நீங்கள் சாதாரண மனுஷனாக வாழணும்னா, அதாவது ஒரு அதாவது சொல்கிறாரில்ல ஐயா சொன்னார் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, அதாவது ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வீடை கொண்டு போய் வச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை பண்ணிங்கன்னா ஒரு 60 வயசில் ஹாஸ்பிட்டல்லையும் உங்களுக்கு அட்மிஷன் போட்டுடலாம். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 60 வயசில் ஆரோக்கியமாக 100 வயசு வரையும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது ஒரு உங்கள் உயிரை நீங்களாக விரும்பி பிரிச்சுக்கலாம் இந்த பூமியிலேருந்து, அந்த சக்தி வந்து அந்த சக்தி அளவு வரையும் உங்களால் வர முடியும் எல்லாராலையும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பிரம்மச்சரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க. நீங்கள் என்ன தவறு வேணாலும் செய்யுங்க, கவுச்சி சாப்பிடுங்க, குடிங்க, சிகரெட் அடிங்க, என்ன சொல்கிறேன் பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். ஆனால் இதை எல்லாத்தையும் நீங்கள் அந்த 1 வருடம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருணும். கவுச்சை விட்டுருணும். கவுச்சி வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா அது வந்து அதில் இருக்க சக்தியோட நமக்கு வந்து உயிர் சக்தி அதிகமாக இருக்க பொருள் நம்ம நிறைய சாப்பிட்றது நமக்கு தானே நல்லது. இப்போ நான் அதை சாப்பிட்றேன்னா அது குறைவாக சொல்லலை, நான் அதை சாப்பிடலாம், ஆனால் உயிர் சக்தி உள்ள பொருள் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கணும். நம்ம பழங்கள், காய்கறிகள், பச்சையாக சாப்பிட ஆரம்பிக்கணும். இதுதான் என்னோடய வேண்டுகோள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லைஃப்பில் நிறையா எனக்கு அனுபவங்கள் இருக்குது, நிறையா வந்து எனக்கு இறைவனால் வந்து எனக்கு நிறையா சக்திகள் இருக்கு என் உடம்புக்குள்ளேயும். பிரகாஷ் அண்ணன் பிரகாஷ் அதாவது அவர் வந்து நான் குருவாக ஏற்றுக்கிட்டேன். இப்போ 20 நாள் பயணத்தில் இருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னா 12 வருஷத்தில் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த பூமியை ஆளக்கூடிய சக்தியே என்கிட்ட இருக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குது, இந்த பூமியவே நான் ஆளக்கூடிய சக்தி எனக்கு இருக்கும். நல்ல வழியில் இந்த பூமியை நான் நிலைநாட்டி கொண்டு போவேன், இது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பூமியவே நான் நல்ல ஒரு பாதையில் கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். பூமியில் இருக்க மக்கள், இங்கே நடக்கக்கூடிய அரசியல், இது எல்லாத்தையும் வந்து சீர் செஞ்சு, இந்த பூமியை சீர் செஞ்சு, மக்களை சீர் செஞ்சு, இந்த பூமியவே நான் வந்து ஒரு புனிதமாக்கி இறைவன் கிட்ட ஒரு பாராட்ட பெறணும், இதுக்காக தான் நான் வாழ்கிறேன். கண்டிப்பாக இந்த பிரம்மச்சாரியத்தை எனக்கு வந்து இவ்வளோ ஆழமாக தினம் தினம் வீடியோ போட்டு தான் உயிர் சக்தியை பயன்படுத்தி பேசி 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 உயிரை கொடுத்து பேசி நமக்காக பண்ணுறாரு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அவர் கூடயே இந்த 90 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த 90 நாள் அவர் நம்ம கூட இருந்திருக்காரு, இதுக்கு நம்ம சொத்து எழுதி வச்சாலும் நமக்கு வந்து இது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதே போல் நீங்களும் உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்போவுமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இது பிரம்மச்சாரியத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. எதுவுமே இருக்காது, பயம் இருக்காது, துன்பம் இருக்காது, இன்பமும் இருக்காது. நீங்கள் தைரியமாக நீங்கள் பேசாமல் போயிட்டே இருப்பீங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் தான் எது வேண்டும் எது வேண்டான்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எப்போவுமே இறைவன் உங்கள் கூடயே இருக்காரு, பயப்படவே வேண்டாம். ஒருத்தர் அருவாள் எடுத்து உங்களை தூக்கி வெட்ட வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் நில்லுங்க. நெத்தியை நெத்தி பாருங்க, கடு நெத்தியை பார்த்து நில்லுங்க தைரியமா, வெட்டுவானா? ஏங்க எதுவுமே நடக்காதுங்க, பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள இறைவன் இருக்காருங்க, இறைவனை நம்பி இறைவன் முதுகு பின்னாடி போய் நீங்கள் நின்றுங்க, இறைவனை முன்ன விட்டுருங்க. அவர் பார்த்துப்பாரு, அவர் உங்களுக்கு ஒரு வீரத்தை கொடுப்பார் ஒரு நொடியில். அந்த வீரம் வரும்போது மட்டும் செயல்படுங்க. யாருமே யாரையும் போய் துன்புறுத்த வேணாம், யாருமே யாருக்கும் போயிட்டு அட்வைஸ் பண்ண வேணாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, நல்ல இன்பமாக வாழுங்க. ஆனால் எப்போவுமே நம்ம சுற்றி இருக்க சமுதாயத்தை என்ன சொல்கிறது ஒரு துண்டு, நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் நம்ம பூமி விட்டு போகணும். இதை மட்டும் ஆழமாக வச்சுக்கோங்க எல்லோரும்.
ஸோ எனக்கு வந்து நான் பிரம்மச்சாரியத்தில் இதுக்கப்புறம் ஒரு வருட கணக்கில் இருக்கலாம் தான் முடிவு பண்ணியிருக்கேன். அது எத்தனை வருடங்கள் வருதோ பார்க்கலாம். இறைவனின் செயல், இறைவனின் கருணையினால் நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன், முத்திரை பதிச்சிட்டு இருக்கேன். இறைவா, எனக்கு வந்து 12 வருஷம் நான் தாண்டணும், நீ என் கூடியே இருந்து என் பாதையில் எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து என்னை வழி நடத்தி கொண்டு சென்று போ. இந்த வழிகாட்டிகளில் பிரகாஷ் அண்ணனும் ஒருத்தர், அவரும் எனக்கு வழிகாட்டுவார் நம்புகிறேன். அவர் வந்து என்னன்னா போயிடுவேன்னு சொல்கிறாரு, துறந்து துறவியாக போயிடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்னை பொறுத்த அளவுக்கு அவர் பூமியில் இருந்து இன்னும் மனிதர்களுக்கு நிறைய தொண்டு செய்யணும், நல்ல இன்னும் என்ன மாதிரி வந்து பல பிரம்மச்சாரிகளை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எல்லா தோழர்களும் நீங்களும் மேலே வரணும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா என்னோடய எனர்ஜியை, என்னோடய உயிரை நான் கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த வீடியோ, இந்த ஆடியோவில் சாரி சொல்கிறேன்னா எனக்கு ஒரு கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்காதா? மனித குலத்தில் என் தோழர்கள், என் நண்பர்கள் மேலே வந்தார்னா நான் ஒரு படையவே திரட்ட முடியும், பூமியவே நம்ம மாற்ற முடியும். பிரகாஷனனை வந்து ஒரு தலைவனாக எடுத்து இந்த பூமியவே பிரம்மச்சாரிகளுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நம்ம தான் பூமியவே நல்ல ஒரு வழியில் கொண்டு வரணும். மக்கள் வந்து தரங்கெட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் பூமியை பாதுகாக்கணும்.